வெல்கம் சினோபிஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது சினோபிஸ் ரமிட் என்பவை. ஸோ புதுசாக இப்போ ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சீரீஸ் பேர் என்னன்னா, நீ அப்படி வரியா? இந்த சீரீஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மார்வல் டிசி அனிமேவோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸோட லீக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வாரம் கிடச்சிருக்கிறது ரெண்டு லீக்கு, அதாவது ரூமர். என்னன்னா ரெண்டுமே மார்வல் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஒன்று வந்து குவாண்டம் மணி, அதாவது மார்வலோட அடுத்த பெரிய ப்ராஜெக்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோடது. ஃபர்ஸ்ட் நம்ம குவாண்டம் மணியை பண்ணலாம். ஸோ குவாண்டம் மணியில் என்ன கிடச்சிருக்குன்னா, ஒரு பிளாட்டோட லீக்கே வந்து கிடச்சிருக்கு. பட் ஆனால் இது பட்டெல்லாம் இல்லை, இது ஆக்சுவலாக ஸ்பாயிலர் தான். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கறதுனா பாருங்கள், நான் அடுத்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ என் இப்போ நான் என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். குவாண்டம் ரிலம்ல வந்து மாட்டிகிட்டு இருக்கிற ஜானட் யாருன்னா நம்ம பிமோட ஒய்ஃப். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குவாண்டம் ரிலம்ல இருக்கும்போது கேங்கை வந்து மீட் பண்ணுறாங்க. அங்கே கேங்கை மீட் பண்ணும்போது அப்போயே அவங்களுக்கு தெரிஞ்சிருது அவங்க வந்து ஒரு த்ரெட்டு தான் அப்படின்னு. ஏன்னா கேங் வந்து ஃபியூச்சர் பிரீயிங், அவன் அங்கேருந்து ஃபியூச்சர்லேருந்து நம்ம பின்னாடி பாஸ்ட்டுக்கு வந்து டைம் மிஷினில் இன்வென்ட் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்து அவெஞ்சர்ஸ் ஆக்சுவலாக கொள்ள போகிறான். ஸோ இவன் வந்து அவெஞ்சர்ஸில் எடுத்துட்டு அவன் வந்து எதுக்கு அங்கே வரான்னா, அந்த சென்டர் ஆஃப் டைமை வந்து கேப்சர் பண்ணணும்னு வரான். ஏன்னா அது டைமின் மாத்திரக்காக, அதாவது மல்டிவர்ஸ் அது நிறையா போகுங்க, அந்த மாதிரி வந்து அதுக்காக வரான். குவாண்டம்ல வந்து டைமை கேப்சர் பண்ணுறதுக்காக வரான். ஸோ அவன் என்ன பண்ணா, ஜானட் மீட் பண்ணுறான். மீட் பண்ணும்போது ஜானட் தெரிஞ்சது வந்து த்ரெட் அப்படின்னு. இப்போ ப்ரெசென்ட் டேயில் இருக்கிற எல்லா குவாண்டம் ஃபேம், அதாவது யாருன்னா ஆண்ட்மன் ஃபேம், எல்லாரையும் கூட்டிகிட்டு அவள் அங்கே குவாண்டம் ரிலம்க்குள்ளே போகிறான். அவள் குவாண்டம் ரிலம்ல இருக்கும் போது ரொம்ப வருஷமாக இருந்தாள். ஸோ அவள் எங்கே இருக்கான்னா, கியூ கிங்டம்னு ஒரு கிங்டம்ல இருக்கா. குவாண்டம் ரிலம்லேயே ஒரு கிங்டம் இருக்கு. அந்த கிங்டம்ல இருக்கா, அந்த கிங்டம்ல இருக்கிற கிங்கு பேர் வந்து கிரைடர். இவங்க ரெண்டு பேருக்கும், கிரைடருக்கும் ஜானட்டுக்கும் ஆக்சுவலாக ஒரு க்ரஷ் உள்ள ஓடிட்டுருக்கு. அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அங்கே கூட்டிகிட்டு போய் இருக்கிற நம்ம ஆண்ட்மேன் வாஸ்ப் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் கிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு கிங்கிட்ட இந்த மாதிரி விஷயம் சொல்கிறான். இந்த மாதிரி கேங் வந்து வர போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் சொன்னதுக்கப்புறம் கிங் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆர்மி வந்து உருவாக்குறாரு. உருவாக்கி கேங்கை வந்து நம்ம அப்போஸ் பண்ணலாம், எதிர்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போது இதில் இன்னொரு கேரக்டர் உள்ள போகிறது, அவர் பேர் வந்து மாடாக். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கேங் கூட கம்பைன் பண்ணி, அதாவது கேங் கூட டீம் அப் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவெஞ்சர்ஸ் எதிர்க்கலாம்னு சொல்லி வராரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் வந்து டிவைஸ் பண்ணுறாங்க. என்னை பெட்ரே பண்ண மாதிரி நீ பண்ணு, கேங் சொல்கிறாரு, என்னை பெட்ரே பண்ண மாதிரி பண்ணிடு. பண்ணதுக்கப்புறம் நீ அங்கே போய் ஹீரோ ஹெல்ப் பண்ண மாதிரி பண்ணு, கடைசியில் அவங்க வந்து குவாண்டம் ரிலம்ல வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறாரு. அதே தான் அவரும் இது மாடாக் அதே தான் பண்ணுறாரு, அப்படி தான் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எண்ட் என்னென்னா, நம்ம குவாண்டம் ரிலம்ல வந்து ஆண்ட்மேன் வாஸ்ப், அதாவது நம்ம ஹீரோஸ் எல்லாமே மாற்ற மாதிரியும், கேங் வந்து கேங்கும் மாண்டாக்கும் வெளியே வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குவாண்டம் மினியாவோட லீக்கு, அதாவது பிளாட் லீக்கு. இது எந்த அளவுக்கு ஆக்சுவலாக உண்மையு தெரில, பட் ஆனால் உண்மையாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸ் யாரோடனு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் லீக் தான். நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் டைட்டில் சீரிஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போது அதில் என்னென்னா, கெவின் ஃபேகே வந்து ஸ்பைடர்மேன் கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி சொன்னார். ஸோ நம்ம என்ன நஷ்டம், நம்ம நோவியாம் முடிச்சு நோவியாம் வச்சு கொடுத்த லீடையும் கெவின் ஃபேகே சொன்னதையும் வச்சு நம்ம டோபி மாதிரி போயிடுவார் அப்படின்னு நினச்சோம். நோவியாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஃபேஸ் ஃபோரில் வந்த படத்துலேயே அதான் நல்ல படம். ஏன்னா அதில் ஆண்ட்ரியூ கார்ஃபீல்டு, அப்புறம் நம்ம டோபி பழைய ஸ்பைடர்மேன், அமேசிங் ஸ்பைடர்மேன் கொண்டு வந்து ஒரு மாதிரி கோல்சமாக முடித்தார். அதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கடைசி சீனில் அவர் டெக்கேல ஷூட்டு வந்து அது அவருக்கு தயாரித்து கரெக்டாக அவர் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி போனார். எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி போனதையும் கெவின் ஃபேகஸ் வந்து வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, சரி டோபி மாதிரி ஆயிடுவார், பிசா மேன் மாதிரி போய் பார்ட் டைமாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவர் இது மாதிரி அதாவது காலேஜ் போயிடுவார், அந்த மாதிரி டோபி மாதிரி போயிடுவோம்னு நினச்சோம். ஆனால் அவங்க அப்படி முடிக்கல. அடுத்த ஸ்பைடர்மேன் ட்ரைலஜியும் மல்டிவர்ஸஸ் தான் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுதுன்னா, அவர் வந்து ரெண்டு எக்ஸ்மேன் மீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. யார் யாருன்னா, ரெட் ரெட் எக்ஸ்மேன் ஒருத்தவங்க, அப்புறம் வந்து ஒரு ஐஸ்மேனு. இவங்க ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்மேன், நம்ம ஸ்பைடர்மேனு எக்ஸ்மேன் டைம் கூட கனெக்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ரெண்டு கேரக்டரில் ரெட் ரெட் வந்து ஆக்சுவலாக அவங்க கேர்ள் தான். ஸோ நம்ம டாம் அண்ட் அதாவது பீட்டர் பார்க்கருக்கும் அவங்களுக்கும் உள்ளே வந்து ஒரு க்ரஷ் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க தான் அடுத்து டாம் அண்ட் ஜிஎஃப்ஆருக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னென்னா, ஒரு மிகப்பெரிய நல்ல நியூஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கு, கேட்க நல்லா இருந்தா ஆக்சுவலாக உண்மையாக தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. நம்ம எக்ஸ்பென் கூட இது கனெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா, நம்ம மல்டிவர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணனால இன்னும் கொஞ்சம் நிறையா டெக்னிக்ஸ் யூஸ் ஆகும், நிறையா கேரக்டர்ஸ் வருவாங்க. மார்வல்லையே ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஒரு குளோபில் வர மாதிரி வந்துடும். ஹோல்சமாக பிடிப்பாங்க, அவ்வளோதாங்க, அந்த மாதிரி பிடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்ச ரெண்டு லீக்கு. ஸோ இது வந்து வீடியோ ஃபார்மில் இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் பாட்காஸ்ட்டை பார்க்கணும்னா பாட்காஸ்ட்டாக ஆக்சுவலாக கூட பார்க்கலாம். இது வந்து ஆடியோ ஃபார்மில் வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்குது. அத்திமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் வந்து நேம் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் சர்ச் பண்ணி அதில் போய் கேட்கலாம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். ஏன்னா வாட்ச் டைம் மெம்பர் இன்னொரு மெம்பர் இருக்கார், அவர் வந்து அவரும் நானும் தான் ஆக்சுவலாக பேசியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா, அது வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கேரக்டர், அதில் வந்து நிறைய கேரக்டர் சொல்லியிருக்கோம், அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியணும், ஆரிஜின் பேர் தெரியணும் அப்படின்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.